என்னங்க ம் மௌலி என்ன வீட்டுக்கு வரல கொஞ்சம் பூத பாண்டிபுரம் அங்க போயிட்டு அவள கூட்டிட்டு வாரீங்களா அதெல்லாம் வேண்டாம் இப்ப பஸ்ல தான் வந்துட்டு நீ போன் அடிச்சு கேளு போன் அடிச்சு பார்த்தேன் ஆனா அவ எடுக்கவே இல்ல நீங்க கொஞ்சம் பூத பாண்டிபுரம் ஊர் வரைக்கும் போயிட்டு வாங்க மணி 7 மணி ஆயிடு சீக்கிரம் வரணும்ல அதெல்லாம் அவ வருவா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் நான் கேட்டு பார்க்கிறேன்

இல்லனா எப்படி நம்ம ரக்ஷா பந்தனுக்கு கொடுக்க முடியும் நல்லாதான் இருக்கும் அன்பு நீ வேணா டேஸ்ட் பண்ணி பாரு டேஸ்ட் இருக்கு குமார் சரியான ஆளுதான் அன்பு அவனுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ராக்கி கயிறு இருக்கு நாளைக்கு நம்ம யாரெல்லாம் பாக்கணுமோ அவங்க கைல ராக்கி கயிறு கேட்டுடலாம் அப்போ ஓகே கேக் ஆர்டர் பண்ணோம்ல பெருசா இருக்குமா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல ஆமா அந்த அங்கிள் கேக் பண்ணா ரொம்ப பெருசா தான் பண்ணுவாங்க அப்ப டபுள் ஓகே இல்லை அரகரண்டி இங்க வராத அங்க போ நீ கவின் கூட சேர்ந்து எங்கள விரட்டி விட்டாதானே இல்ல அவ்ளி கவின் பைக்கவா பண்ணான்ல ஆமா ரொம்ப டேஸ்டா இருந்தோம் ஆஹா இல்ல நல்லவே இல்ல பைக்கவா ரொம்ப உப்பா இருந்துச்சு உப்பா இருந்துச்சா அவன் சுகர் தானே ஆட் பண்ணா இல்ல அந்த பால்கோவா ஒரே உப்பாந்துச்சு நான் நல்லா இல்லன்னு சொன்னேனா கவினன்னே நீ வெளிய போ அப்படி சொல்லிட்டான் அதான் இப்போ அங்க வந்திருக்கே ஆமா வெளிய போ மாவுளி எப்படியால நீ கவின் கூட சேர்ந்து எங்களை விரட்டி விட்டாதானே வெளிய போ மலரக்கா அவன் கூட பேசாத சரியான ஆளாமே மலரக்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு தண்ணி தாங்க வா நல்ல ஐஸ் வச்சிருவான் என் தம்பி ஆமா உன்ன மாதிரி என்ன மௌலியக்கா உங்க வீட்டு கிச்சன் என்ன பெருசா இருக்கு உங்க வீட்ல உள்ளது அப்படி இருக்காதா அம்மா எங்க வீட்ல உள்ள கிச்சன் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா அழகா இருக்கும் எங்க கிச்சன் நல்லா இல்லையா ஆமா மயிலக்கா சீக்கிரம்

கண்டிப்பா மேடம் அந்த சின்ன பிள்ளைங்க கிளம்புறேன்னு சொன்னா நான் கார்ல கொண்டு விட்டுட்டு வாரேன் நான் அந்த பிள்ளைங்க சொல்லிட்டு வரேன் எல்லாரும் எங்க இருக்காங்க ஹால்ல தான் இருக்காங்க சின்ன பசங்களா அம்மா அப்பா தேடுவாங்கல்ல வீட்டுக்கு போணும்ல டைம் என்ன ஆகுது எட்டு மணி ஆகுது எட்டு மணியா இன்னுமே எப்படி வீட்டுக்கு போகணும் பஸ்ஸே வராது ஆமாடா பஸ் வராது நான் வந்து கார் அனுப்பி விடுறேன் நீங்க அதுல வீட்டுக்கு போகலாம் அப்போ இந்த ராக்கி நாங்க எப்போ ராக்கி கேரு கட்டுவோம் இன்னைக்கு போயிடு நாளைக்கு வாங்க இல்ல நாளைக்கு நான் எங்க வீட்ல விட மாட்டாங்க அப்ப இன்னைக்கு எங்க வீட்லயே தூங்குங்க நாளைக்கு போகலாம் ஆமாடா அப்ப அப்படி பண்ணிரலாமா இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணுங்க ஆனா எங்க வீட்ல அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ஆன்ட்டி ஃபோன் பண்ணி எல்லார்ட்டயும் சொல்றேன் சரியா நீங்க நம்பர் மட்டும் தாங்க அப்ப ஓகே ஆமா வீட்டுக்கு போணும் மௌலி சசி கவிதா எல்லாரும் இங்க தான் ஸ்டே பண்றாங்க நீங்களும் இங்க ஸ்டே பண்றீங்களா வீட்ல உங்க அம்மா அப்பா நம்பர் தாங்க நான் பேசுறேன் எங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஓகே சொல்ல மாட்டாங்க நீங்க எப்படியாவது கேட்டு இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ண வச்சிருங்க நாளைக்கு ரக்ஷா பந்தன் பிளீஸ் சரிடா தங்கோ ஆண்டி பேசுறேன்னு நீ நாளைக்கு இங்க இருந்து ரக்ஷா பந்தன் செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம் ஹலோ யாரு ஆ சுமதி அக்கா நான் அன்பு மலரோட அம்மா பேசுறேன் ஆ நல்லா இருக்கியாமா அம்மாக்கா நல்லா இருக்கேன் சின்ன பசங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க இப்போது டைம் ஆகிட்டுல நைட்டு உங்களை ஊருக்கு அனுப்பலை இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வருவாங்கண்ணே ஆ சரிம்மா நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீ பத்திரமா பார்த்துக்கோண்ண ஆ கண்டிப்பாக்கா நீங்கள் சசி கவிதா கவி நம்மகிட்டலாம் சொல்லிடுவீங்களா ஆ சரிம்மா நான் சொல்கிறேன் ஆ ஓகேக்கா ரொம்ப தேங்க்ஸ் நான் ஃபோன் வைக்கிறேன் ஆ மௌலி எல்லாரும் இன்னைக்கு அங்கேயே ஸ்டே பண்றாங்க ஆமா நாளைக்கு அன்பு மலரோட அம்மா வந்து விட்டுட்டு போவாலாம் அப்ப சரி பத்ரமா தான் இருப்போம் ஆமா குமார் நீ தூங்கலையா இல்ல எனக்கு தூக்க வர மாட்டது பயமா இருக்கு எதுக்கு கவி என்ன நான் தூங்கும்போது அடிச்சிரவான பயமா இருக்கு அதெல்லாம் அடிக்க மாட்டான் சரி அப்போ நீ இந்த சைடு வந்து தூங்குறியா ஆ தள்ளுங்க கவிதாக்கா நாளைக்கு ரக்ஷா பந்தன்ல அப்போ நிறைய ஸ்வீட்ஸ் ராக்கி கேர்லாம் கிடைக்கும் ஆமா

கிளிட்டர் கேக்கா ஆமா செஞ்சுட்டேன் இருங்க எடுத்துட்டு வாரு கேக் வர போது அது கிளிட்டர் கேக் ஆமா கேக் எங்க நாங்க கேக் சூப்பரா இருக்கு எல்லாருக்கும் கேக் பிடிச்சிருக்கா ஆமாங்க ரொம்ப ஷைனிங்கா கிளிட்டரா இருக்கு நாங்க பாத்து வீட்டுக்கு கொண்டு போங்க ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் இருக்கட்டுமா பாத்து போங்க ராக்கி கேரு ரெடி கேக்கு ரெடி இருக்கு ஜாலியா இருக்கு இன்னமே கவினன்னா அன்பு அரகண்டி மூணு பேரும் வந்தா போதும் நம்ம போய் கூப்பிட்டுட்டு வருவோமா இல்ல அவங்க ரெடி ஆயிட்டு வரட்டும் இப்போ நம்ம அந்த கேக் அங்கிள்க்கும் அப்புறம் எங்க வீட்ல ஒரு அங்கிள் மேல செய்றாங்களா அவங்களுக்கு ராக்கி கேரு கெட்டு போமா ஆ போகலாம் ரெண்டு ரெண்டு பேரா போகலாம் நானும் மௌலியும் போறோம் நீயும் சசியும் போங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ் மா இன்னாங்க ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் ஹேப்பி ரக்ஷா பந்தன் தேங்க்ஸ் மா உங்களுக்கு நான் பண்ண கேசரி இன்னாங்க தேங்க்ஸ் அங்கிள் நாங்க ராக்கி கேற கேட்டோம் எங்களுக்கு ஸ்வீட்ஸ் இருக்கா பால் கோவா வச்சிருக்கோம் அந்த பால் கோவா வேண்டாம் அது ரொம்ப உப்பு ஆ ஐயோ லே குமார் salt எப்படி இருக்கும் sugar எப்படி இருக்கும் ரெண்டா ஒயிட் கலர்ல இருக்கோ அப்போ ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் சுகர் சாப்பிட்டு பாத்தா உப்பா இருக்கும் சாய்க்கை சாப்பிட்டு பாத்தா இனிப்பா இருக்கும் நீ அரகுந்தி ஒண்ணு போய் நம்ம நம்பரு நான் பண்ணேன் பால்குவா டேஸ்ட்டா தான் இருக்கும் இருங்க நான் எடுத்துட்டு வரேன் உம் டேஸ்ட்டா தான் இருக்கு சசி எனக்கும் தான் ஆமாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு நீங்கள் ஏதோ கேக் வாங்குனீங்கன்னா அது எங்களுக்கு தர மாட்டீங்களோ ஆமா தர மாட்டோம் நாங்களே எல்லாம் சாப்பிட்டாச்சு மௌலி நான் ஒன்ட்ட கேட்கல கவிதா நீ சொல்லு இல்ல கிளிட்டர் கேக் நாங்க ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வச்சிருக்கோம் இல்லனா மெல்ட் ஆகிடும் வாங்க நம்ம கிளிட்டர் கேக் கட் பண்ணி சாப்பிடலாம் இங்க கொண்டு வாங்க நாங்க பால் குவா வந்து தான எடுத்துட்டு வந்தோம் சசி கேக் ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு போய் எடுத்துட்டு வாரியா ஆ வாங்க கேக் கட் பண்ணலாம்